ரஹ்மான் ரஹீம். நான் கெக்கனகொல்ல கொட்டாச மந்திரி பிஎம்எம் இர்ஃபான் அவர்களுக்கு அழைக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான், எமது பிரதேசம் தற்பொழுது ஒரு சில பிரதேசம் தற்பொழுது இலங்கை பாதுகாப்பு படையினாலும் இலங்கை அரசாங்கத்தினாலும் லாக்டவுன் பண்ணப்பட்டிருக்கின்ற என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். எமது பிரதேசத்திற்கு ஒரு சில பகுதிகளுக்கு எவருக்கும் வர முடியாத அளவிற்கு தடைகள் போடப்பட்டு அங்கே அரசாங்க அதிகாரிகள் அவர்களுடைய நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே எமது பிரதேச மக்கள் இந்த நடவடிக்கைக்கு பூரண ஒத்துழைப்பை அரசாங்கத்திற்கும் பாதுகாப்பு பிரிவுக்கும் சுகாதார அதிகாரிகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நினைக்கும் பொழுது சந்தோஷம் அடைகின்றேன். மேலும் இன்னும் நாங்கள் கூறப்போனால், இந்த கொரோனா நோயாளியை பற்றி நாம் கூற வேண்டும். உண்மையில் எமது பிரதேசத்தில் ஒரு பகுதியில் இந்த பெண்மணி கடந்த 31ஆம் தேதி அரசாங்க வைத்தியாதிகாரினால் இவரை குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். உண்மையில் இப்பெண்மணியானது எமது ஊரை சேர்ந்த பெண்மணி அல்ல, எமது பிரதேசத்தை சேர்ந்த பெண்மணி அல்ல. இவர் ஒரு வெளியூரில் இருந்து எமது ஊரிலே கடந்த ஒரு சில மாதங்களாக வாழ்ந்து வருகின்ற பெண்மணி என்பதை அறிந்திருப்பீர்கள். உண்மையில் நாங்கள் சமூகம் என்ற ரீதியிலும் சமூகத்தை சேர்ந்தவர் என்ற ரீதியிலும் இவளுக்கும் இவளுடைய குடும்பத்துக்கும் தேவையான அத்தனை ஒத்தாசைகளையும் வழங்க வேண்டும், வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் நாம் கூறிக்கொள்ள விரும்புகின்றது, உண்மையில் எமது மக்கள் இப்படியான பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தவர்கள். அவர்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று எமது பிரதேசத்திலே, அதாவது கெக்கனகொல்லையில் இருந்து தோடி சந்தி வரையும், மடலச சந்தியிலிருந்து கெக்கனகொல்ல சந்தி வரையும், கெக்கனகொல்ல சந்தியிலிருந்து ஹிஜ்ரா மாவத்தறிக்கை செல்கின்ற பகுதிகள் ஒரு சொற்ப பிரதேசம்தான் மூடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றாலும் எமது தேவைகள் நிமித்தம் வர இருக்கின்றவர்கள் இப்பிரதேசத்திற்கு இந்த லாக்டவுன் முடிந்ததன் பிறகு சமூகம் அளிக்கும்படியும் வேண்டிக் கொள்ளப்படுகின்றேன். ஏனென்றால் அங்கே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது உங்களுக்கும் சரியில்லை, எங்களுக்கும் சரியில்லை. நாங்கள் தற்பொழுது முயற்சி செய்து கொண்டிருப்பது இப்படியான ஒரு நோயாளியை இதன் பிறகு எமது பிரதேசத்திலே கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதற்குத்தான். இப்படியான ஒரு நோயாளிக்கு இப்படியான தொற்று நோய் வராமல் இருப்பதற்குத்தான் நாங்கள் பூரண முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே தற்பொழுது எமது பிரதேசத்திலே இருக்கின்ற அத்தனை அதிகாரிகளும் நல்ல முறையில் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தேவையானவைகளை எங்களிடத்தில் கோல் பண்ணி கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூறப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நான் மேலும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன், இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றவர்கள் அவர்களுடைய வேலையை சிறந்த முறையில் செய்தார்கள் என்றால், அவர்கள் உரிய முறையில் இருந்தார்கள் என்றால் இதன் பிறகு இப்படியான ஒரு நோயாளி கண்டுபிடிக்கப்படுவது தடுக்கப்படும் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. மேலும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றது, ஏதாவது தேவைப்பாடுகள் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், மேலும் ஏதாவது மருந்து சம்பந்தமாக பிரச்சனைகள் இருந்தால், நீங்கள் உரிய அதிகாரிகளுக்கு கோல் பண்ணினால் அவர்கள் உரிய முறையிலே அதை செய்து தருவார்கள் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எங்களுக்கும் நீங்கள் கோல் பண்ணுங்கள், நாங்கள் உரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. நான் மேலும் ஒருமுறை கூறிக்கொள்ள விரும்புகின்றது, எமது பிரதேச மக்கள் நல்ல மக்கள், நல்ல உள்ளம் கொண்டவர்கள், சமூக உள்ளம் கொண்டவர்கள், சமூகத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர்கள். எப்பொழுதும் அவர்கள் சமூகத்தையே அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள். சமூகத்தில் இருக்கின்ற அன்னோர் இன்ன பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து சமூகத்தை வழிநடத்தியவர்கள். இந்த ஊர் மக்கள், இப்பிரதேச மக்கள் சமூகத்திற்காக வேண்டி வாழக்கூடிய மக்கள்களாக இருக்கின்றார்கள். நான் கூறிக்கொள்வது, நீங்களும் எமது ஊருக்கு எமது பிரதேசத்துக்கு அதிக துவாக்களை செய்யுங்கள், மற்றவர்களும் அதிகம் துவாக்களை செய்யுங்கள் என கூறிக்கொள்வதோடு, அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் அனைத்திற்கும் பூரண ஒத்துழைப்பை வழங்கி இதன் பிறகு இந்த 14 நாட்களுக்குள் இன்னும் ஒரு நோயாளியை நாங்கள்
கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு இறைவன் துணை புரிய வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.